இந்த மாதிரியான மாற்றங்களோடு தான் நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த நாம் வந்து கல்வி திட்டமும் இன்றைய 21 ஆண்டின் கல்வியும் மாறுபட்டு இருக்கிறது. சரி, இந்த மாற்றங்களை எப்படி நாம தமிழ் பள்ளிக்கு கொண்டு செல்ல போறோம்? இந்த மாற்றங்கள் தமிழ் பள்ளியில் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனா இன்னும் முழுமைப்படுத்தப்படவில்லை என்று தான் நான் சொல்ல வரேன். சோ அந்த முழுமைப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? இந்த முழுமைப்படுவதற்கு பள்ளி நிர்வாகம் என்ன செய்யணும்? பள்ளி நிர்வாகம் என்பது வெறும் தலைமை ஆசிரியர், அவர் கீழே இருக்கின்ற துணை தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இன்றைய கான்டாக்ட்ஸ் அதாவது தமிழ் படி ரீதியில் பார்க்கும் பொழுது தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பள்ளி அதாவது எல்பிஎஸ், பிஐபிஜி, இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் இன்றைய பள்ளி நிர்வாகமாக இருக்குது. ஆக இந்த பள்ளி நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுடைய பங்கு என்ன? இவங்க எந்த வகையில் பங்களித்தால் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க, 21ஆம் நூற்றாண்டின் திறன்கள் கல்வி நிலையை அடைய முடியும். சோ அந்த வகையில் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா இந்த நான் சொன்ன அந்த 4 அதாவது லைஃப் கேரியர் ஸ்கில்ஸ், இந்த 4C சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கொலபரேஷன், இந்த மாதிரி இந்த முதல் நான் சொல்ல ICT திறன்கள், இதெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்டோட அவுட்கம், அவர்களுடைய வெளிப்பாடு, கற்றல் இருந்து அவங்க கொண்டிருக்கும் திறமைகள். ஆனா இந்த திறமைகளை நாம் அடைவதற்கு என்ன செய்ய போறோம்? அடிப்படையில் 4 வழிகளில் இந்த திறன்களை நாம் அடைய முடியும். முக்கியமா பார்த்தீங்கன்னா லேர்னிங் என்வாயரன்மெண்ட், படிக்கக்கூடிய சுற்றுச்சூழல், அந்த கற்றல் கற்பித்தலுக்குரிய ஒரு சுற்றுச்சூழல் எப்படி இருந்தா இந்த திறன்கள் அவர்களை போய் சேர முடியும். அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய நிபுணத்துவ கல்வி, அடுத்து குரிக்குலம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், பாடத்திட்டம், கற்றல் கற்பித்தல் இது சார்ந்தது, இறுதியாக ஸ்டாண்டர்ட் அண்ட் அசஸ்மெண்ட், பரீட்சை சோதனைகள், இது எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த 4 இதில் இந்த 4 அடிப்படை கூறுகள் அதாவது எஜுகேஷன் சிஸ்டம், இந்த 4 சிஸ்டமில் நாம் என்ன செய்ய முடியும்? தலைமை ஆசிரியர்கள் என்ன செய்ய முடியும்? எல்பிஎஸ் என்ன செய்ய முடியும்? பள்ளி மேலாளர் வாரியம் என்ன செய்ய முடியும்? பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என்ன செய்ய முடியும்? அதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது முதல்ல குரிக்குலம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். ஸோ குரிக்குலம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது கற்றல் கற்பித்தல் எப்படி நடக்கின்றது? அரசாங்கம் இதுதான் பாடத்திட்டம் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருச்சு, அதை நம்ம யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த பாடத்திட்டத்தில் உள்ள விஷயங்கள் எப்படி பிள்ளைங்கள்ட்ட போய் சேரணும், எப்படி பயனளிக்கும் வகையில் இந்த திறன்களோடு கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்க முடியும், நாம் அந்த பாடத்திட்டத்தை எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போகும்போது இந்த 16 திறன்கள் அவங்க இடத்துல வளர்க்க முடியும் என்று நாம் திட்டமிட வேண்டும். சிங்கப்பூர்லங்க இந்த 2006 அமெரிக்காவில் வந்துட்டு ஏற்பட்ட ஒரு புரட்சியின் கீழ், கல்வி புரட்சியின் கீழே இந்த 21ஆம் நூற்றாண்டின் திறன்கள் மாணவர்களை கொண்டு போய் செல்ல வேண்டும் அறிமுகப்படுத்தினாங்க. உடனடியாக சிங்கப்பூரில் அறிமுகப்படுத்தினாங்க. ஆரம்ப கல்வியில் ஆரம்பித்து செகண்டரி ஸ்கூலில் ஆரம்பித்து கடந்த ஆண்டு உயர்நிலை கல்லூரிகள்லாம் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே உள்ள ஆசிரியர்கள் என்ன செய்யணும்னா, ஒரு பாடத்தை போதிக்க போகிறாங்கன்னா அந்த பாடத்திட்டத்தை எடுத்துகிட்டு போகும்போது அவங்களோட லெசன் ப்ரப்பரேஷன் இருக்குது தெரியுங்களா, லெசன் பிளானிங், லெசன் ப்ரப்பரேஷன், அதில் ஒரு பாடத்தை போதிக்கும் போது இதில் எந்த திறனை நான் மாணவர்கள கொண்டு செலுத்த போகிறேன் இந்த பாடத்தின் வழி அப்படின்னு பாடத்திட்டத்தையே அவங்க உருவாக்கணும். ஆனால் நாம் இன்னும் அந்த நிலைக்கு போகலை, அந்த நிலைக்கு போகணும், இல்லைன்னா நாம் விடுபட்டு போயிடுவோம், உலகளாவிய ரீதியில் நாம் விடுபட்டு போயிடுவோம். அங்கேருந்து விடுபடாமல் இருக்குன்னா சில மாற்றங்களை ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஆக என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தணும்? கற்றல் கற்பித்தலில் இன்றைக்கி ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங்லாம் வந்துருச்சு, நாம் அதை பயன்படுத்துகின்றோமா? ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் என்பது உதாரணத்திற்கு கொஞ்சம் விஷயங்களை எடுத்து கொடுப்பது, ஒளி, ஒளினா வெளிச்சம், நேர்கோட்டில் செல்லும், கொஞ்சம் அவ்வளோதான் சொல்கிறோம். அதுக்கு மேலே அதை பற்றிய விஷயங்கள், ஆவணங்கள், இதையெல்லாம் மாணவர்களை தேட செய்கிறது, மாணவர்கள் போய் இன்டர்நெட்டில் இதெல்லாம் தேடும்போது அதிகமான விஷயங்கள் அவர் கற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ அந்த கற்றல் கற்பித்தலில் பயன்படுத்தக்கூடிய மெத்தடாலஜிஸ், உதாரணத்துக்கு நான் சொன்னது ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், இன்னொன்று இ லேர்னிங். இன்றைக்குங்க உலகமே இ லேர்னிங்கில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு, பள்ளிக்கு போகணுன்ற கட்டாயம் கிடையாது, வீட்டிலருந்தே கற்றுக்கலாம். என்ன உங்களுக்கு தேவை? ஒரு ஐபேட், இப்போ வந்து ஐஃபோன் இருந்தால் போதும், அதிலே கற்றுக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம் மாணவர்கள் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை. இன்னைக்கு நம் மாணவர்கள் நம்மளோட ஹேண்ட்ஃபோனை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நிலை. ஆனால் நாம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கா அந்த வசதி இல்லை, இந்த வசதி இல்லைன்னு ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளை நாம் அதற்கு தயார்படுத்திக் கொள்ளவில்லை. ஆக த இ லேர்னிங், கொலபரேஷன் லேர்னிங் மெத்தட்ஸ். இங்கே கொலபரேஷன் லேர்னிங் நான் சொல்ல வர்றதுங்க, நாம் வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் ஏதாவது திறன்மிக்க ஆசிரியர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் உருவாக்கும் ஆவணங்கள், அதாவது
கற்றல் கற்பித்தலுக்கு பயன்படுத்தும் விஷயங்கள். ஐசிடியில் யாராவது ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில் உருவாக்கலாம், இன்னொருத்தர் அறிவியல் பாடத்துக்கு ஏதாவது உருவாக்கலாம், ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு கலபரேஷன் கிடையாது.